ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மிராக்கிள்ஸ் ஆஃப் நேச்சர். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, ஏகாம்பரநாதர் கோயிலில் ஒவ்வொரு நாளும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகாம்பரநாதர் கோயில் போய் எங்கே வைப்பாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஏகாம்பரநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் முடிந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற தாயார் காமாட்சி, அவங்களோட இன்னொரு பெயர் வந்து ஏலவர் உழவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. அவங்களும் ஏகாம்பரநாதரையும் தொட்டி நடத்துகிறது. அதாவது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்ப வந்து கோயில் பிரகாரத்தை சுற்றி வருவீங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பள்ளி அறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் கொண்டுட்டு போய் பூஜை பண்ணி அங்கே உள்ளே வச்சுருவாங்க. அதே மாதிரி காலையில் 5:30 to 5:00 மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து ஏகாம்பரநாதரை மட்டும் கொண்டுட்டு வந்து இங்கே வைப்பாங்க. அதாவது ஒவ்வொரு திங்கக்கிழமை காலை மட்டும் பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதர், அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன் ரெண்டு இதையும் ஒன்றா கொண்டுட்டு வந்து உள்ளே வந்து அந்த அறையில் வைப்பாங்க. நம்ம போய் தொழுறோம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வைப்பாங்க. மற்ற நாளில் ஏகாம்பரநாதர் மட்டும்தான் கொண்டுட்டு வருவாங்க, காமாட்சி அம்மன் வந்து அங்கேயே தான் இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த அரிய காட்சியை கண்டிப்பாக பாருங்கள். இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த காணொலியை மேபி நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது அதே அனைத்து கோயில் நடை சாத்தின பிறகு உள்ள நடக்கிற சம்பிரதாயங்கள். கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கியமான விழாக்களை மட்டும் தான் நம்ம வீடியோவுக்கு ஒரு காணொலியாக எடுத்து போட்டுட்ருக்கோம். உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. முழுமையாக பாருங்கள். தேங்க்யூ. பூஜை